அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது வசனத்திலே நீண்ட நெடிய வசனம், பல்வேறு முக்கியமான விஷயங்களை கூறும் வரிசையில் அல்லாஹு தஆலா வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊளா, பெண்களை பார்த்து கூறுகிறான், அன்றைய காலத்தில் தங்களுடைய அழகை ஒய்யாரங்களை வெளிப்படுத்திய திரிந்தது போன்று நீங்கள் வெளியிலே திரியாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பெண்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. வருகின்ற பொழுது கூட தங்களுடைய உடலை மறைக்கும் முகமாக ஹிஜாப் அணிந்து அவர்கள் வெளியேற வேண்டும். எனவே தேவையில்லாமல் பெண்கள் வீட்டை விட்டு தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தும் முகமாக வீதியில் திரியக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு உபதேசங்களை செய்வார்கள். அந்த வரிசையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்களுடைய குழந்தைகளை கருச்சிதைவு செய்யக்கூடாது, மற்ற பெண்களின் மீது இட்டுக்கட்டக்கூடாது, யாரேனும் இறந்து விடுவார்களாயின் அந்த இறப்புக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழக்கூடாது, உங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தும் முகமாக வீதியில் திரியக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்வார்கள். ஆக பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மோசமான உலகம் இது. பெண்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, சின்ஃபானி மின் அஹ்லின்னார், இரண்டு விதமான கூட்டத்தார்கள் நரகவாசிகள். அந்த இரண்டு வகை கூட்டத்தில் முதல் வகை பிற மனிதர்களை அடித்து துன்புறுத்தக்கூடியவர்கள், அடிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது வகை பெண்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக காட்சியளிப்பார்கள். இவர்கள் பிற மனிதர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஈர்க்கப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாகமாக காட்சியளிப்பது என்பது இது ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. பல்வேறு வகையான ஆபத்துகள், பல்வேறு வகையான தீங்குகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை எச்சரிக்கை செய்தார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கம் என்ன, சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவே பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிற மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நறுமணங்களை பூசிக்கொண்டு அவர்கள் கடக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஆண்களை போன்று வேடம் அணியக்கூடிய, பெண்களை போன்று வேடம் அணியக்கூடிய ஆண்களையும், ஆண்களை போன்று வேடம் அணியக்கூடிய பெண்களையும் கண்டித்தார்கள். மேலும் நீங்கள் பச்சை குத்தி கொள்ளாதீர்கள், பச்சை குத்தி கொள்ளவும் தேடாதீர்கள், உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை அகற்றாதீர்கள்,
பற்களை கூர்மைப்படுத்தி அழகாக்கி கொள்ளாதீர்கள். இவ்வாறு செய்வதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் மீது சபித்திருக்கிறார்கள். ஆகவே பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும் தான் நமக்கு கண்ணியம். மார்க்கத்தை பின்பற்றுகிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. மார்க்கத்தை துறந்து மார்க்க வழிகாட்டுதல்களை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவோமே ஆனால் நமக்கு ஆபத்துகள் ஏற்படும். இம்மையிலேயும் ஆபத்து, மறுமையிலேயும் ஆபத்து என்பதை புரிந்து பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும்.